வியூவர்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ப்ரான் 1/2 kg, ரைஸ் வந்து 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் ஒரு 1/2 hour வந்து தண்ணியில் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆயில், சால்ட்டு, இது கல்லுப்பு, சில்லி பவுடர், இது வந்து கொரியாண்டர் பவுடர், அப்புறம் இது வந்து அதுக்கு தேவையான மசாலா, அந்த பட்டை, ஏலக்காய், அதெல்லாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், இது வந்து ஃபுட் கலர், இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆனியன், டொமேட்டோ, அண்ட் இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் புதினாவும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரைஸை வந்து ஒரு 75% குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குக்கர் எடுத்து ரைஸை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கிளாஸ்க்கு 2 glass ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு 3 glass தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ 1 glass ரைஸ்க்கு 1.5 glass தண்ணி, அதுதான் அளவு. ஸோ இந்த தண்ணியில் ஒரு இலை, பட்டையில் ஏலக்காய் 1 2 கிராம்பு, அப்புறம் 1 கையளவுக்கு அந்த எடுத்து வச்சிருக்கிற கொரியாண்டர் அண்ட் புதினா அந்த இதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க, 2 drops இல்லை 3 drops பண்ணுவோம். ஸோ நம்ம ஆயில் விட்டோன்னா அந்த ரைஸ் வந்து ஒட்டாமல் வரும். இல்லை நம்ம வந்து சூப் பண்ணி வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணுவோம். இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை 1 whistle வர வரைக்கும் வச்சுக்கோங்க, அடுத்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ அந்த ரைஸ் வெந்துட்டு இருக்கிற டைமில் நம்ம வந்து ப்ரானை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஜஸ்ட் டர்மரிக் பவுடர் கொஞ்சம், சால்ட் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாயில் பண்ணி எடுத்த ரைஸை வந்து தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரான் பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆனியன்ஸை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடாயில் ஆயில் நல்லா சுட்டுருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக ஆனியன்ஸ் நம்ம வெட்டி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன்ஸ் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கடாயில் அப்படியே இந்த பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறமா பட்டையை லைட்டாக இடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி
எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆனியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆனியன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். இது வந்து ஒரு 3-5 மினிட்ஸ் அப்படியே லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் அந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கோட பச்சை வாசனை போகும். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியை வந்து தூவிடும். கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அப்படியே நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த டொமேட்டோஸ் கொஞ்சம் வதங்கட்டும். இன்னும் நம்ம போட்ட தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன். இந்த மசாலா தேவையான சால்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிடுங்க. ஸோ அந்த மசாலாலாம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ப்ரான் ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாஸ் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரான் ஆட் பண்ணிடலாம். ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடும், அதனால் நீங்கள் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-5 மினிட்ஸ் கவர் பண்ணி குக் பண்ணிவிடுங்க. ப்ரான் வந்து ஒரு 75% குக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ரைஸோடு ஆட் பண்ணி தம் வச்சு குக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ப்ரான்ஸை ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து குக் பண்ணுங்கள். இப்போ ப்ரான்ஸ் ஆட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியே ஆட் பண்ணல, அதனால நம்மளுக்கு வந்து ஒரு மசாலா மாதிரி ஒரு கிரேவி ரெடி ஆகிட்டு.
ஸோ இந்த தண்ணி கொஞ்சம் வற்றுறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வற்றிருக்கு, கொஞ்சம் கிரேவியாகவே இருக்கட்டும், செமி கிரேவியாக இருக்கட்டும், ஸோ தட் அந்த பிரியாணி இதுவும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்மளுக்கு இந்த கிரேவி தேவை. ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா ரெடி பண்ணியிருக்கிறத இதில் ஒரு லேயர் ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு லேயர் ரைஸ். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதில் வந்து பக்கத்தில் ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தம் வைக்கிறதுக்கு சூடான தோசைக்கல்லை எடுத்து நம்ம மேலே வச்சுக்கலாம். ஸோ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா அந்த ஆனியன்ஸ் வந்து லைட்டாக அப்படி தூவிட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மீதி இருக்கிற ரைஸை வந்து அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இதை வந்து கவர் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற தோசைக்கல்ல வந்து இது மேலே ஒரு வெயிட்டுக்கு வந்து சும்மா கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் நான் மேலே வைக்கிறேன். ஸோ வெயிட் வர்க்கனால நம்மளுக்கு ப்ரெஷர் வெளியே ரிலீஸ் ஆகாது. ஸோ அது 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க, அந்த ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து லைட்டாக அப்படியே ஆட் பண்ணிடுங்க.
ஸோ நம்ம பிரியாணி பார்த்திங்கன்னா செம சூப்பராக வந்திருக்குதுங்க. ஸோ ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ப்ரான் பிரியாணி ரெடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.